கடல் நீரோட்டத்தில் ஏற்படும் உருமாற்றம் மற்றும் கடல் வளங்களை ஆராய்ச்சி செய்வதற்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சாகர் அன்விஷிகா கப்பலை மத்திய சுகாதார மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் கடல்சார் ஆய்வை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் ஆய்வை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுகாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இன்று கடல் நீரோட்டத்தால் ஏற்படும் மாற்றம் மற்றும் கடல் வளங்களை பற்றி ஆய்வு மேற்கொள்ள பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சாகர் அண்ட் விஷிகா கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இதுபோன்ற கப்பல்களை கடலில் ஆய்வு மேற்கொள்ள அனுப்பி வைப்பதன் மூலம் கடந்த 6 ஆண்டுகளில் இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே துல்லியமாக அறியப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டதன் மூலம் நாட்டின் உயிரிழப்பு மற்றும் பொருளிழப்பு வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். Ministry of Earth Sciences, I feel has been doing an exemplary job. It's not only in the oceans, but otherwise also for all the research and all the forecasting around weathers, climate, tsunamis and things that sometimes happen inside the oceans, and the history of the last at least 6 years which I have followed closely shows that we have been so accurate in our forecasts. And most of the cyclones and other tragedies that could have become very big, they were predicted very well in time. 2020 ஆம் ஆண்டு உலக அளவில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டாலும் நமது மருத்துவர்கள், செவிலியர்கள் மட்டுமல்லாது பல்வேறு துறைகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகளின் உதவியுடன் நாட்டில் கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் குறுகிய காலத்தில் தடுப்பு மருந்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் கூறினார். மத்திய அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக 1,40,00,000 பேர் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்ததாக தெரிவித்த அமைச்சர் இறப்பு விகிதம் 1.45% உள்ளது என்றும் தெரிவித்தார். 96% பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். Because of the sustained and good quality intelligent fight against COVID, we find that India is amongst the nations in the whole world where we can very proudly say we have done better than most of the developed nations of the whole world. Out of almost 1.4 crore people who suffered from COVID, more than 1 crore have already got back to their homes. The rest are, majority of them are on road to recovery. We had the least fatality rate, 1.45% or so, and our recovery rate has gone beyond 96% now, the highest and the lowest in the whole world. இந்த விழாவில் தேசிய கடல் ஆராய்ச்சி கழகத்தின் இயக்குனர் ராமதாஸ், சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்தின் தலைவர் ரவீந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.